ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக மஷ்ரூம் குருமா எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் ரெஸ்டாரண்ட் டைப்பில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம 250 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ப்ரிப்பரேஷன் இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் பால் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப் அளவுக்கு. தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கோம், வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கோம். அவ்வளோதான் இதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிட்டு இந்த மஷ்ரூம் நம்ம போட்டு நல்லா கழுவிக்கலாம். கொஞ்சம் தண்ணி பாயில் ஆகட்டும். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு, நம்ம இந்த தண்ணியில் இந்த காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ காளான் வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும். இதை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் அந்த சைடு வச்சிடலாம். நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 வெங்காயமாக கூட கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறப்ப நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். நம்ம கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி நல்லா கிரேவி பதத்துக்கு வர மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆனியனும் தக்காளியும் வந்து எப்பயுமே வந்து நல்லா வதங்குச்சுனா தான் நம்ம கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பச்சையாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா வராது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த தக்காளி நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டு கலக்கியாச்சு. இது கூட நம்ம இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு 5 to 10 minutes வரைக்கும் வேக வைக்கணும். தண்ணி இதுக்கு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, இப்படியே இந்த மஷ்ரூம் வந்து வேகணும். நல்லா இந்த மசாலாவோட ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம்.
தேங்காய் பால் வந்து ஊத்திட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி வரும்போது நிறுத்திடலாம். தேங்காய் பால் வந்து இந்த மசாலோட நல்லா சேரதுக்காக தான் நம்ம ஒரு கொதி விடுறோம். நான் வந்து ரெண்டாவது தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன், ஸோ அது வந்து திரிஞ்சிலாம் போகாது, அதனால பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம், போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொட்டி நான் இது கூடலாம் சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.